ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ காலையில் வந்து மகாக்கு லன்ச் செய்கிறத வந்து எடுக்கணுன்ட்ருந்தேன், பட் நைட்டு வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன், அதனால் என்னால் எடுக்க முடியல. அதனால் இப்போ லன்ச் வந்து இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் டிஷ் வாஷர்லேருந்து அன்லோட் பண்ணி அடுக்கி வச்சிட்ருக்கேன். லன்ச் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் புலாவும் ரைத்தாவும். அவளோட ஃபேவரட், அவளுக்கு ரைத்தா ரொம்ப பிடிக்கும், பிரியாணி இப்போ நல்லா பிடிக்கும், புலாவ் அந்த மாதிரி ஐட்டம். ஸோ அதுதான் அவளுக்கு லஞ்சு. இது நான் எப்படி பண்ணேன்னா, நெய் ஊற்றிட்டு பட்டை எதுவுமே போடல, குட்டீஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. நெய் ஊற்றிட்டு ஆனியன், கேரட், பீன்ஸு இவ்வளோத்தையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி இவ்வளவும் போட்டு வதக்கிட்டு, அரிசி, ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு, பன்னீர், உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்து தண்ணி கொஞ்சம் வற்றி உங்களுக்கு அரிசியாக தெரியும், அந்த டைமில் நம்ம வந்து மூட போகிறோம். ஓகே, ஸோ அது கொதிக்கட்டும். இங்கே வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சாச்சு, இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே எடுத்து வைக்கணும். ஸோ நான் எப்போவுமே பிரியாணி புலாவுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு விசில் வைப்பேன். ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ், இதில் வச்சுன்னா குழையவே குழையாது. ஸோ இது குக் ஆகட்டும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பாத்திரம் வந்து நேற்று நைட்டு கிரேவி செஞ்சேங்களே. யூஸ்வலாக வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கடாய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆகும், எவ்வளோ தேய்ச்சாலுமே போகாது, கலர் சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 2 பீஸ் செட்டோடி அமேசானில் தான் வாங்கினேன். இதோட பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு. நான் இது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வச்சு நம்ம வந்து தேய்க்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ தெரியுதுல்ல, ஓகே. இதை வச்சு நம்ம ரொம்ப ப்ரெஷர்லாம் கூட கொடுக்காண்டே, இந்த ரப்பரை வச்சு எப்படி அழிப்போம் நோட்டில், அது மாதிரி தான் பாருங்கள். இதை வச்சு நமக்கு வாஷ் பண்ணிவிட்டு, பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் இதை வச்சு நம்ம ரப் பண்ணோன்னா அது அப்படியே அழிஞ்சிரும். ஸோ யூஸ்வலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது நல்லது. சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நான் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா, இதை காணிக்கணும்னு இருந்தேன் உங்கள்கிட்ட, எங்கெல்லாம் அப்படி இருக்கோ இதை ஃபுல் வச்சு ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ண முடியும், நிறைய இருந்துச்சுன்னா. இப்போ இந்த கீழே பாருங்க, நல்லா என் ஃபேஸ் தெரியுது. ஸோ இந்த கீழே உள்ளதையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அழிச்சிடலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு கீழே அடி பிடிச்சி கருப்பாக இருக்கோ எது எப்படி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். அதை இதோட லிங்க் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல எப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு, நான் இதை யூஸ் பண்ணி தான் ஏதாவது அழுக்கு இருந்தால் எடுத்துருவேன். கீழே நீட்டாயிடுச்சு. ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன்னு சொல்லிட்டேன். மேக்ஸ் இப்போ சாப்பிட்டுட்டு வாப்போ, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. தூங்கிட்டு தூங்கிட்டு விடு, மகி இங்கே வா, மேக்ஸ் கிட்டே போகக்கூடாது. மகி வந்துரு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு கொரியர் வந்துச்சு. ஸோ நிறைய நாள் வந்து நான் இந்த மாதிரி மற்றவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல அதை காணிக்கல, ஏன்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன், நினச்சிருந்துச்சே என்னடா இதை காணிச்சிட்டே இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் மெயில் அனுப்பியிருந்தீங்க, அதில் சில பேர் வந்து 2-3 மெயில் வந்துச்சு, என்னென்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் காணிச்சதுக்கப்புறம்தான்க்கா எங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பிக்கப் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதை பார்த்தோன்னே சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு, அதனால் காணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காண்டாக்ட் பண்ணும்போது ஓகேன்னு சொன்னேன்.
ஸோ இவங்களோட நில்லுடா நில்லு ஒரு நிமிஷம் அம்மா இதை காணிச்சிட்டு. ஸோ இதுதான் இவங்களோட ஷாப்போட நேம் சைவன் க்ளோத்திங். நில்லுடா பார்த்தீங்களா ஜோதிகா, இந்த இதை பார்த்துட்டு தான் இந்த சாரி ஓகேன்னு சொன்னேன். நான் பெரிய ஃபேன், ஜோதிகாவோட பெரிய ஃபேன் நான். மகா இதை பார்த்துட்டு யார் இது அப்படின்னு கேட்டா. சரி இங்கே பாருங்கள், சைவன் க்ளோத்திங் இதுதான் இவங்களோடது. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க சாரியும் நான் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. அதில் இந்த டிசைன் சூப்பராக இருக்குல்ல, இந்த கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மகா வந்து படிச்சிட்ருக்கா, சதீஷ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கலர்ஸ். கனி இதான் நான் அவளுக்கு வந்து அவள் கலர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வேண்டி இதை நெட்லேருந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன். சரி ஓகே நான் படிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரைடே நைட் 9 இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30 தெரில. ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேனால ஒரு பேக்கிங் ரெசிபி பண்ணலான்னு மகா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கா. மகா வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் அவளும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிப்பா. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு பேசிக் கேக் ரெசிபி செஞ்சு தரேன். ஆஸ் யூஷுவல் பேக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணும். ஸோ 180°C வச்சுட்டேன். ஓகே ஒரு 20 minutes போல் ஆன் செட் பண்ணி விட்றேன், 60 minutes. ஓகே அது ப்ரீஹீட் ஆகட்டும், 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆனால் போதும். ஸோ இந்த அவனை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கன்வெக்ஷன் அவனில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. கன்வெக்ஷன் அவனும் சேம் இது தான், டெம்பரேச்சர் 180° செட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சில அவனில் வந்து கன்வெக்ஷன் ப்ளஸ் மைக்ரோவேவ் இருக்கும், அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சிலதில் வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது மேலே வந்து டார்க் கலர் ஆகிடுது டக்குன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோடய ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்கள். கேக் பேட்டர் உள்ளே வச்சதுக்கப்புறம், கன்வெக்ஷன் அவனில் உள்ளே நீங்கள் பேட்டர் வச்சதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு வந்து கேக் வந்து இதாகுதுன்னு வைங்களேன், ப்ரௌன் ஆகுதுன்னு வைங்களேன். ஆனால் இன்னும் நிறைய டைம் இருக்குது. அப்போ ஒரு ஃபாயில் எடுத்து மேலே லேஸாக அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது, ஒரு ஷீட் ஃபாயில் ஷீட்டை அப்படி மேலே கேக் பேனுக்கு மேலே வச்சுருங்க. அப்போது அதுக்கு மேலே உங்களுக்கு கேக் கலர் ஆகாது, ஆனால் உள்ளே வந்து குக் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா சில கன்வெக்ஷன் அவனில் நீங்கள் கொஞ்சம் டெம்பரேச்சரை வந்து குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ 180° இருக்குன்னா நீங்கள் ஒரு 170-160 வச்சு பேக் பண்ணலாம். ஓகே டைமிங் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், நீங்கள் வந்து அது ஒவ்வொரு அவன் பொறுத்து. நீங்கள் கேக் பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் அவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஒரு பேசிக்கான ஒரு கேக் ரெசிபி செஞ்சு காணிக்கிறேன். அது என்ன ரெசிபின்னா ஹாட் மில்க் ஸ்பஞ்ச் கேக் அப்படின்னு. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட், 3 முட்டை, 1 teaspoon பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, 1 cup சுகர், 1 cup மைதா மாவு, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், 1/2 cup பால். செய்ய இன்னும் தேவை வந்து ஹேண்ட் பிளெண்டர், அதுக்கு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா மாவு, மைதா மாவை வந்து நீங்கள் பேக்கிங் பவுடரும் உப்பும் போட்டு அரிச்சு வச்சுக்கணும். நான் அதுக்கு வந்து இந்த ஃப்ளார் சிஃப்டர் இருக்குல்ல இது வச்சு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக இதிலேயே போட்டு அரிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஃபுல்லாக காய்ச்சியாச்சு. ஸோ காய்ச்சின பாலை எடுத்து இதில் வச்சுருக்கேன். நமக்கு 1/2 cup பால் தேவை. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மீஸ் பேஷன்ஸ். நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அவங்க ஒரு பாப்புலரான பிளாகர். ஸோ அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அவங்களோட வெப்சைட் நேம் வந்து sharmispassions.com. ஸோ இன்றைக்கி தான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது இந்த கேக்கை பற்றி கேட்டேன். ஏன்னா நேற்று வந்து அவங்க பொண்ணோட பர்த்டே, பொண்ணு மிட்டுவோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹாட் மில்க் ஸ்பஞ்ச் கேக் செஞ்சு போட்டிருந்தாங்க, பிளாகில் போடல, இன்ஸ்டாகிராமில் செஞ்சு அவளுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் அந்த கேக்கை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. மகா வந்தாச்சு நம்மளோட ஹீரோயின். அடுத்த நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே, ஏ 2 days என்னது 2 days உனக்கு 2 days 2 days ஹாலிடே
இது யாராவது மறப்பாளா? நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு நாள் லீவுனாலே ஜாலியாக இருப்பேன். நீ எப்படி மறந்துட்ட? சரி ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவங்களோட பிளாக்ல வந்து இந்த ரெசிபி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு தான் கேட்டேன் அவங்கள்ட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்கும் இது வந்து. அவங்க எல்லா அவளோட மிட்டுவோட எல்லா பர்த்டேக்கும் முக்கால்வாசி அவளுக்கு குழந்தைக்கு பிடிச்ச கேக் இது தான். அதனால இதை தான் அவளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி இன்னைக்கு செய்யணும்னு இருந்தேன். பிளாகுக்கு வேண்டி ஃபோட்டோ எடுத்து பண்ணணும்னு இருந்தேன். சரி ஓகே, சிம்பிளாக இருக்குல்ல, நம்ம வீடியோவை எடுத்துடலாம், நிறைய பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் மூச்சு விடாமல் பேசியாச்சு அம்மா. ஓகே செஞ்சிருவோமா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாலை தள்ளி வச்சுருவோம், இல்லைன்னா மகாக்கு சுட்டுரும். மூணு எக்கை உடச்சி விடணும். ஓகே உடச்சி விடு, மெல்ல உடச்சி விடு. ஸோ மூணு முட்டையை உடச்சி விட்டுட்டு அதை வந்து பீட் பண்ண போகிறோம் நம்ம. நான் வந்து இந்த பீட்டரில் இதை ஃபிட் பண்ணிட போகிறேன். மகாவோட எக் பிரேக்கிங் ஸ்கில்லை பாருங்கள், சூப்பராக பிரேக் பண்ணுவாள். அவளோட பிடிச்ச வேலையே இதுதான். அப்படி தானே மகம்மா? ஆ போட்டா. ஓகே சரி. ஸோ மூணு முட்டை போட்டாச்சா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிளெண்டரை வச்சு ஒரு நிமிஷம் ஓகே இதை மாற்றிட்டு சரி. இந்த பிளெண்டரை வச்சு நம்ம வந்து இதை பீட் பண்ணிடலாம். நல்ல ஃப்ராத்தி ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணணும். எப்படியும் உங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு. இப்போ இதை 1 செகண்ட் ஆஃப் பண்ண, 1 மினிட் இரு. ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு 9-inch ஸ்கொயர் கேக் பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் எப்படி லைன் பண்ணுவேன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை அம்மா, கேமராக்கு செல் இதுலேருந்து விழுந்துருச்சு. ஓகே ஸோ இதை வந்து எப்படி பேட்டர் ஊற்ற முன்னாடி எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றிட்டு நல்ல ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நில்லுடா நில், அம்மா பண்ணிவிட்டு நீ அதில் உட்காந்துக்கோ. அடுத்து நீ கேக் பேட்டர் பண்ணுவே இல்லை, இங்கே கீழே விழுந்துடாத, நீ தள்ளியெல்லாம் எட்டி வராத உட்கார். நம்ம இதை பண்ணிவிட்டு நான் கூப்பிடுறேன். ஸோ ஆயில் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு இருக்குல்ல மைதா மாவு, மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க ஒரு 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதை நல்லா இது தட்டினீங்கன்னா எல்லா இடமும் கோட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கோட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இதை கோட் பண்ணணும். இதை ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே இது நீங்கள் சாக்லேட் கேக் பண்ணுறீங்கன்னா மைதா மாவுக்கு பதில் கொக்கோ பவுடரை வச்சு டஸ்ட் பண்ணிடணும். ஓகே ஸோ பேன் ரெடி ஆகிடுச்சு, இதை நான் உரத்தில் வச்சிட போகிறேன். இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து பீட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடா. மகிக்கு வேணுமான்னு மட்டும் கேட்டுக்கோ. ஸ்டார்ட் பண்ணு. பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, எடுத்து பிடிச்சிக்கோ. ஸோ இப்போ வந்து ஃப்ராத்தி ஆகிடுச்சுல, ஓரளவுக்கு ஃப்ராத்தி ஆனவுடனே நம்ம வந்து சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு வெண்ணிலா. ஸோ என்னோடய ஹோம்மேட் வெண்ணிலா. என்னடா ஆமாம். ஸோ நம்ம ஹோம்மேட் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ போடக்கூடாது, இப்போ காணிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ராத்தி ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு போடணும். ஆனால் மாவை வந்து எப்படி போடணுன்னா, ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளார் சிஃப்டர் இருக்குல்ல, வளர்றேன் இந்த ஃப்ளார் சிஃப்டரை மகா கையில் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வச்சுக்கோ. அதில் மைதா மாவு போடணும். அவள் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, 1 நிமிஷம் இருந்துக்கோ. அதில் இனி கொஞ்சம் ஐட்டம் போடணும். இல்லைடா ஆமாம், இன்னும் போடணும். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுவோம். கனி தார். ஸோ பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு,
உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் தான் போடணும். சரி, ஸோ உப்பு போட்டாச்சு, இனி ஷிஃப்ட் பண்ணு. அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக ஷிஃப்ட் ஆகும் அது. ஃபுல்லாக தின்ட்டு இதனால இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து மைதா மாவில் இருக்கக்கூடிய ஏதாவது கட்டி அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேர்ஃபுல்லாக மறுபடியும் பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். மெல்லமாக மிக்ஸ் பண்ணு. சரி, இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே அரை கப்பு பால் எடுக்கணும். இந்த பால் வந்து ஹாட்டு தான், ஆனால் ஓரளவுக்கு கூலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அரை கப் பால் பீட் பண்ணடா, வை அதில் வை. ஓகே, ஸோ மகா பீட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் இதில் பால் அப்படி மெல்லமாக விட்றேன். ஃபைபாட்லேருந்து எடுத்துட்டேன் அவங்க. ஸோ பாலை விட்டுட்டு அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வாட் சரி, ஸோ அதை ஜஸ்ட் சைட்லேருந்து அப்படியே எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு காணிக்கிறேன்னா உங்களுக்கு. சரி, இப்போ வந்து பேட்டரை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ ஸ்மூத்தான ஒரு பேட்டர் அப்படி தானே நம்ம அம்மா? ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் இதுக்கு, சரி உனக்கு வேணா உனக்கு போட்டு தர. ஓகே, பேக் பண்ணிடலாமா? அதுக்கே இப்படி கத்துற. ஓகே, ஸோ இந்த கேக்கை நீங்க ரவுண்டான பேன்ல என்ன பண்ண போற? நான் இங்க இருந்தா கரெக்டா இருக்கு. என்னடா ஆரம்பிச்சிட்டா எப்பா கடவுளே. சரி, இந்த கேக்கை வந்து நீங்கள் வந்து டபுள் ஆட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு, டபுளாக கன்வெர்ட்னா டூ டைம்ஸ் த ரெசிபி, அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு இல்லைனா மூணு லேயர் கேக்காட்டு பண்ணலாம். பர்த்டே கேக்குக்கெல்லாம் ஐசிங், பட்டர் க்ரீம் ஐசிங், சாக்லேட் கனாஷ் ஐசிங் பண்ணி பர்த்டே கேக் மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஒரு ஸ்நாக் கேக் மாதிரி இந்த ட்ரேயில் தான் ஊற்றி பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை அவனில் வச்சுட்டு காணிக்கிறேன். அவங்களோட ரெசிபியில் வந்து 30 minutes போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 30 minutes செட் பண்ணிவிட்டு 20 minutes வந்து செக் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு, ஏன்னா கேக் பேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டில் அதனால. ஸோ கேக் பேனை நான் வந்து சென்டர் ரேக்கில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம 30 minutes செட் பண்ணியிருக்கேன், அது பேக் ஆகட்டும். பேக் ஆகிற டைமில் நான் இதை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிட போகிறேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, முக்கால்வாசி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். அப்படியா? சரி, அப்போ அந்த எக்கோட ஷெல் எல்லாத்தையும் எடுத்து இந்த கவரில் போட்டு. ஓகே, அம்மா டிஷ் வாஷரில் மற்றதெல்லாம் வச்சிட்றேன். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மகா வந்து உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் எப்படி அவளை வந்து நல்ல இதாக வளர்த்தீங்க அப்படின்னு. சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வேலையாட்டு சொல்லாமல், மகா எனக்கு ஹெல்ப் பண்ணு, மகா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவள் வந்து அவளுக்கு வந்து இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி தான் இப்போ நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிட போகிறேன். ஸோ மகா இப்போ டிஷ் வாஷர் இதை லோட் பண்ணிகிட்ருக்கா, எல்லாம் வச்சாச்சு, பொடியை மட்டும் போட்டுட்ருக்கா. நான் முக்கால்வாசி கிளியர் பண்ணியாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ இந்த குப்பையெல்லாம் வேஸ்ட் பாஸ்கெட்டில் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணிடுறேன் ஃபுல்லாட்டு. என்னடா, ஆமாம் இப்போ தான் அவள் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தான், அதான் எனக்கு நைட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. போதும்டா, ப்ரெஸ் பண்ணாண்டா, விட்டு போதும், க்ளோஸ் பண்ணிடுறத. அவளுக்கு பழைய ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் பிக்கப் பண்ணிவிடுவோம். அப்படி தானே மகா? ஓகே, தேங்க்யூ மகா. மகா உன்னோட ஷர்ட்டை காணி எல்லாருக்கும், அந்த க்யூட் உள்ளே வச்சுட்டு காணி. ஸோ இந்த ஷர்ட் வந்து நாங்கள் தாய்லாந்து டூர் போயிருந்தோம்ல,
அப்போ வாங்கின ஷர்ட்டு பார்த்தீங்களா, எவ்வளோன்னு வாங்கினோம் தெரியுமா? 50 baht. 50 bahtனா 100 rupees நம்ம ஊரில். சூப்பர், திரும்பு. சூப்பர், ஸ்டைலாக பாருங்க. ஓகேடா, ஃபுல்லாக க்ளீன் ஆயாச்சு. ஆமாம், மகாவும் க்ளீன் பண்ணா. இப்போ வந்து கேக் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 16 minutes இருக்குது. ஆனால் சூப்பராக பேக் ஆகிட்டு வருது. இந்த கேனிஸ்டர் செட் இருக்குல்ல, இதை பற்றி நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க, கமெண்டில் கேட்டீங்க. இது வந்து நான் 2 years முன்னாடி வாங்கினேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. இப்போ வந்து இந்த குட்டீஸ் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் என்ன செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அடுத்த மகா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க, செம்ம பிஸியாகவும் வச்சுருப்பாங்க. நமக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்க முடியாதுங்க, உடனே வந்துடும். இந்த மஹி இருக்கா தெரியுமா? மஹி தான் வந்து என்னோட பப்பி மாதிரி, பூனைக்குட்டின்னு சொல்லுவேன். நான் எங்கெல்லாம் போகிறனும், மகா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போகிறனும், என் காலையே சுற்றி சுற்றி வருவாள். அங்கெல்லாம் வந்துடுவா, கிச்சன் போனா கிச்சன் வந்துடுவா, ஈவன் பாத்ரூம் கூட விட மாட்டா, பாத்ரூம் கூட தட்டுவா கதவை. நிம்மதியாக அங்கே கூட இருக்க முடியாது. என்ன பண்ண, அப்படி தானே மகா? சரி ஓகே. ஸோ இந்த கேனிஸ்டர் வந்து பெப்பர் ஃப்ரைல வாங்கினேன், 2 years முன்னாடி வாங்கினேன். நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு வேண்டி தேடோ தேடுன்னு தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. பெப்பர் ஃப்ரைலையும் அவுட் ஆஃப் ஸ்டாக். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் தெரியுமா? பெப்பர் ஃப்ரைல இந்த மூணுமே வந்து 2100. சரியான ஒரு டீல், ஏன்னா இதை வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். மகா ஒரு நிமிஷம், 1 minute, ஓகே 1 minute ப்ளீஸ். ஓகே, குட் கர்ல். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 4500 இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி டைமில் நினைக்கிறேன் சரியான ஒரு ஆஃபர் போட்டிருந்தான், உடனே வாங்கிட்டேன். சரி, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல திக்கான கிளாஸு, ரூஸ்டர் கேனிஸ்டர். ஆமாம், அவங்க அப்பா வந்து அவள் பர்த்டேக்கு வந்து அவளுக்கு ஒரு குட்டி பப்பி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற பப்பி எல்லாம் காணாது, அப்படி தானே மகா? ஆமாம், அது வெளியே விட்டுட்டேன் நான். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி ரிட்ஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், திக்கான ஒரு இது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ரப்பர் கிரிப்பும் இருக்குது, ஏர்டைட் சீல். மேலே வந்து ரெட் கலர் ரூஸ்டர். இது சர்க்கிள் வேர் கம்பெனி நினைக்கிறேன். என்ன பேசவே விட மாட்டாங்க, உண்மையிலே என்ன பேச விட மாட்டா. ஆமாம், அவள் காணிப்பா அவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ வந்து இவங்க கேக் பேக் ஆகிட்டு இருக்க டைமில் காய்ச்சின பால் கொஞ்சம் இருக்கு, நான் அதனால. மகா நீ பால் குடிக்கிறியா? வேண்டாம், பிங்க் பால். அவள் வந்து பீட் இது ரோஸ் மில்க் தான் குடிப்பாவா? நான் அதுக்குன்னு வந்து பீட்ரூட்டை வச்சு ரோஸ் சிரப்பை ஊற்றி பீட்ரூட் சிரப் பண்ணி வச்சுருந்தேன். என் பிளாகில் இருக்குது, ரோஸ் மில்க் யூஸிங் பீட்ரூட் அப்படின்னு. அது ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அது ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். சின்ன குழந்தைங்க ரோஸ் மில்க் குடிக்கிறாங்கன்னா பீட்ரூட் சிரப் ஊற்றி கொடுக்கலாம், ஏன்னா ஃபுட் கலர் கிடையாது அதில். நேச்சுரலாக பீட்ரூட்டில் உள்ள கலர் இருக்கும், பீட்ரூட்டில் உள்ள நேச்சுரல் கலர் இருக்கும், டேஸ்ட்டும் ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்கும். நான் அந்த ரெசிபி சீக்கிரமாக போடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பாலை வச்சு, இந்த பாலை வச்சு மகா அம்மாக்கு டைம் இல்லைடா. சூப்பர், சரி போ. இந்த பாலை வச்சு நான் உங்களுக்கு வெண்ணிலா மில்க் எப்படி செய்கிறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து லேஸ் சூடு பால் போதும். நம்ம வந்து இது வெண்ணிலா எசன்ஸும், என்னோட ஹோம்மேட் வெண்ணிலா எசன்ஸ். இது ஆல்மோஸ்ட் காலியாகிடுச்சு, அதெல்லாம் கிடையாது இப்போ. ஸோ ஹோம்மேட் வெனிலா எசன்ஸும் நாளைக்கு காலையில் போட்டு தரேன். ஹனி, நான் இந்த ரா ஹனி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எப்படின்னு செஞ்சு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க. இந்த மக்கில் வந்து கொஞ்சோண்டு ஹனி ஸ்வீட்னர் இருக்குது, நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரா ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். தேவைக்கு தக்கன ஒரு 2 teaspoon விட போகிறேன். அதுக்கப்புறம் தலிக்கா
வெனிலா எசன்ஸ் இல்ல, அது வீடியோல காணி, வீடியோல வைடா, இங்க வை, சென்டர்ல வை. சோ வெனிலா எசன்ஸ் கொஞ்சூண்டு, நீங்க வந்து சினமன் பவுடர் கூட போட்டுக்கலாம் இருந்தா. நான் இன்னைக்கு வந்து பிளெயின் வெனிலா ஃப்ளேவர் தான், அவ்வளோதான். ஸோ சூப்பர் ஆட்டு, என்னது இது, வெனிலா மில்க் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு வந்து இதை குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா, வெறும் பால் குடிப்பீங்க அப்படின்னா, அதுக்கு பதில் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும், சூப்பராக இருக்கும். ஏன்னா வெனிலாவும் உங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அதே மாதிரி ஹனியும் நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கு நான் தரல, சீக்கிரமாக இன்னைக்கு தூங்க மாட்டாள், ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இதுதான். ஸோ கேக் பேக் ஆனால் நான் உங்களுக்கு காணிக்கிறேன், இன்னொரு 10 minutes இருக்கு. கேக் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாக பேக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கியூவர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரை வந்து நீங்கள் வந்து சென்டர் பார்ட்டில் குத்திட்டு எடுத்தால் க்ளீனாக வரணும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக கூல் ஆகட்டும், கூல் ஆனவொடனே நம்ம இதில் வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நைஃபை வச்சு 4 sides இப்படி இலக்கிருங்க, ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த பேனை வந்து அழகாட்டு இது பண்ணதுனால. ஸோ இப்போ வந்து கேக் போர்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டையோ வச்சு டக்குன்னு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ இது கூல் ஆனவுடனே கட் பண்ணிங்கன்னா நீட் ஸ்லைஸ் வரும். ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி 10 ஆயாச்சு, 10 இல்லை ஜாஸ்தியே ஆயாச்சு. இதை வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு கடகடன் போய் வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன்னா தான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு இந்த வீடியோவை போட முடியும். பார்த்தீங்களா, உங்களுக்கு வேண்டி நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை இப்போவே நான் உங்களுக்கு கட் பண்ணி காணிக்கிறேன். ஆனால் இப்போ கட் பண்ணாலுமே சூப்பராக வருது. நல்ல சாஃப்டாக இருக்குது. வந்துட்டா மகி, வந்துட்டா அப்படியா, வா இங்கே வா. உன்னையே தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா உங்கள் அக்கா இருந்தா நீ இல்லையே வீடியோவில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாப்பா வந்துட்ட மகி குட்டி. அம்மு எல்லாருக்கும் ராத்திரி ஒரு ஹாய் சொல்லிடு. நைஃப் எடுக்கக்கூடாது, எம்மாடி கத்தி யாராவது எடுப்பாளா, மாட்டாங்க சொல்லு. வேணுமா, இது என்னது மகி, இது என்னது, ஆ இது என்னதுமா, கேக் சொல்லு, கேக் கேக். அம்மா கட் பண்ணி தரேன், தொடாத சுடும். ஸோ இதை வந்து நம்ம அந்த பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல, அது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். எது மாதிரி தெரியுமா, 3 கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டு, நீ கட் பண்ணக்கூடாது, இங்கே பாருங்கள் கேக்கோட டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ ஷர்மி ரொம்ப தேங்க்ஸ், இந்த கேக் வந்து ரெசிபி போட்டதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்கும்போது கட் பண்ணாலுமே நீட்டான ஸ்லைசஸ் வருது. ஓகே, இங்கே பாருங்கள் சூப்பராக கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம் என்னென்னா, இதுக்கு கலர் வந்து டாப்லேயும் சூப்பராக வந்திருக்கு, ஆனால் வந்து சூடாக இருக்கும்போது கட் பண்ணோடனே க்ளீனான ஸ்லைசஸ் வருது. அதுதான் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இல்லை, பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த கேக் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பேசிக் ஸ்பஞ்ச் கேக், இதை வச்சு நீங்கள் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, நார்மல் பட்டர் க்ரீம் கேக், ஐசிங்க் எல்லாமே ஏற்ற கேக் இது. பாருங்க, ஏ மங்கி இறங்கு, கீழே கீழே இறங்கு, அடி வாங்குவ நீ, இறங்கு, அப்படியெல்லாம் ஏறக்கூடாது, இப்ப புதுசா படிச்சிருக்காது. சரி ஓகே, இப்ப இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆனோன்னா நான் கண்டெய்னர்ல போட்டு வைக்க போறேன். அது வரைக்கும் என்னோட கிச்சனை பாருங்க, ஃபுல்லா கிளீன் ஆயாச்சு, இதுதான் இருக்கு. ஸோ இதோடு இன்னைக்கு வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மகி, பாய் செல்லு, பாய் செல்லிருமா,
குட் நைட் சொல்லிரு. ஓகே, ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.